I wish you a very happy Christmas in advance. இந்த செஷனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து நீட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லெவன்த்து போர்ஷன், லெவன்த் அண்ட் டுவெல்த்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த லெவன்த்தில் டெஸ்ட் சீரீஸ் 8 ஆன்சர் கீஸ் பற்றி பார்க்க போகிறோம். வந்து வி ஷால் டிஸ்கஸ் அபவுட் தி ஆன்சர்ஸ் ஆஃப் திஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ, எஸ்பெஷலி இன் ஜுவாலஜி. Now let us enter into the topics. 46th question. You see, the 46th question, a large proportion of oxygen remains unused in the human blood even after its uptake by the blood tissue, body tissues. This oxygen, so after uptaking of body tissues, after oxygen is uptaken by the body tissues, the large proportion of oxygen remain unused. Then what will be the fate of those oxygen? So this question asked means, let us see the answers. Acts as a reservoir during muscular exercises. Then raises PCO2 of the blood to 75 mmHg. Definitely it is wrong, because we are studying these questions related to oxygen. Is enough to keep oxyhemoglobin saturation at 96%, not so. Then helps in releasing oxygen to the epithelial tissues. It is also not, because it helps in releasing more oxygen to all the tissues, not only epithelial tissues. இதில் எபிதீரியல் டிஷ்யூஸ் மட்டும் கிடையாது, எல்லா டிஷ்யூஸும். 96% ஆஃப் ஆக்சிஜன் சேச்சுரேஷனுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இதில் பேஸ்ட் ஆன் தி கிவன் ஆப்ஷன், இதில் என்ன ரைட் ஆன்சர் அப்படின்னா, ஆக்ஸ் அஸ் அ ரிசர்வோயர் டியூரிங் மஸ்குலர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 47th கொஸ்டின், த தொராசிக் வால் பட் நாட் லங் இஸ் பங்கச்சர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தொராசிக் வால் அப்படின்னா என்ன அர்த்தம், வாட் டஸ் இட் மீன், த தொராசிக் வால் இஸ் பங்கச்சர்ட் பட் நாட் லங் இஸ் பங்கச்சர்ட், தென் வாட் ஹேப்பன் டு தி லங் அப்படின்னு கேட்குறாங்க. த தொராசிக் வால் மீன்ஸ் த ப்யூல செஸ்ட் வால் ஆர் ப்ளூரல் வால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ளூரல் வால் வந்து பங்க்சர் ஆச்சு அப்படின்னா லங்ஸ் வந்து பங்க்சர் ஆகுமா? லங்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும். எப்படி கொலாப்ஸ் ஆகும்? பேலன்ஸ் இன் ஆக்சிஜன் அண்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு இருக்காது தொராசிக் வால் பங்க்சர் ஆச்சு அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கும்போது த மேன் டைஸ் அஸ் த லங் கெட் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் வில் பி தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோம். தென் லெட் அஸ் என்டர் இன்டு 48th கொஸ்டின், சிலியேட்டட் எபிதீலியம் இன் ட்ரக்கியா ஹெல்ப்ஸ் இன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சிலியேட்டட் எபிதீலியம்? இட் சீக்ரீட் மியூக்கஸ். அந்த மியூக்கஸுடைய ஃபங்க்ஷன் என்ன ட்ரக்கியாவில்? அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் பூரா என்ன ஆகும் அப்படின்னா வந்து செட்டில் ஆகும். செட்டில் ஆகும்போது சிலியேட்டட் எபிதீலியம்னா அந்த சிலியா இருக்கும், அது என்ன பண்ணால் அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல்லாம் வெளியில் தள்ள பார்க்கும். ஒன்றும் இல்லை, சளி வருது இல்லையா, த ஸ்பூட்டம் கம்ஸ் அவுட் ஃப்ரம் யுவர் நோஸ் பிகாஸ் ஆஃப் தி சிலியேட்டட் எபிதீலியம் இன் ட்ரக்கியா. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் புஷிங் த மியூக்கஸ் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், 47th கொஸ்டின், 48 is over. Then 49th question, which of the following statement is not true அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது தி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பிளட், த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இன் டிஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் 40 mmHg. இது கரெக்ட், ஏன்னா உங்கள் புக்கில் ஒரு பிக்சர் இருக்கும், த பல்மனரி சர்க்கிள் அந்த mmHg-ல ஒரு டேபிள் ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். So partial pressure of oxygen in oxygenated blood is 95 mmHg. This is also correct. Partial pressure of oxygen in the alveolar air is 104 mmHg. This is also correct. But partial pressure of carbon dioxide in deoxygenated blood is 95 mmHg nu solirukanga. Idu 95 mmHg kedaiyadhu, instead is a 45 mmHg. So correct option is D abdina solrom. Next paarenga, 50th question, பிக் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? இதில் கண்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் லிஃப்ட் அப் தி
ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து எக்ஸ்பிரேஷன், இது வந்து கண்ட்ராக்ட், சாரி இன்ஸ்பிரேஷன், அது வந்து இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் கண்ட்ராக்ட் ஆகாது. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்பிசி டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் ஒன்லி, நோ ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதில் இருக்குது. நெக்ஸ்ட், தொராசிக் கேவிட்டிஸ் அனடாமிக்கலி அண்ட் ஏர்டைட் சேம்பர், திஸ் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஹெல்த்தி மேன் கேன் இன்ஸ்பயர் அப்ராக்சிமேட்லி 500 ml ஆஃப் ஏர் பெர் மினிட், கிடையாது. ஒரு ப்ரீத்துக்கு வேணால் 500 ml டைடல் வால்யூம் போகலாம். ஸோ அப்போ என்ன, இந்த மூணு ஆப்ஷன் ராங். த கண்ட்ராக்ஷன் ஆஃப் இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் லிஃப்ட் அப், என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிப்ஸ் அண்ட் ஸ்டர்னம். ஸோ திஸ் இஸ் தி எ கரெக்ட் ஆன்சர் பேஸ்ட் ஆன் தி கிவன் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், choose the combination of labeling from the given option. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, த ஃபஸ்ட்டு ஒன், இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நோஸ், எல்லாமே தெரியும், எல்லா ஆப்ஷன்லையும் நோஸ் தான் இருக்குது. செகண்ட் எங்கே இருக்குது, செகண்ட் வந்து ப்ராங்கஸ், அந்த ப்ரைமரி ப்ராங்கை, இந்த ப்ராங்கையாக போகுது, அது வந்து சிங்குலர் வந்து ப்ராங்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேர்டு ஒன் வந்து லாரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த்து வந்து டயாஃப்ரம், ஃபிஃப்த்து வந்து ட்ரக்கியா, சிக்ஸ்த்து வந்து லங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி கிவன் ஆப்ஷன் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 52nd க்வெஸ்சன். கண்டக்டிங் பார்ட் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரக்கியா டு ப்ராங்கை, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் டு ட்ரக்கியா, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் டு டெர்மினல் ப்ராங்கியோல், எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் டு அல்வியோலார் டக்ட். இன் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் டி இஸ் ராங். ஒய் மீன்ஸ் அல்வியோலார் டக்ட்னாலே அது எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டில் வந்துடுது. இதனுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸ் கான்செப்ட் வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் டெர்மினல் ப்ராங்கியோல் எங்கே இருக்கோ அது வரைக்கும் கண்டக்டிங் பார்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் த கிவன் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் டு டெர்மினல் ப்ராங்கியோல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், 53rd ஒன். இன் ஹியூமன்ஸ் விச் அமாங் தீஸ் இஸ் நாட் அ ஸ்டெப் இன் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் பிட்வீன் அட்மாஸ்பியர் இல்லை கரெக்ட். Exchange of oxygen and carbon dioxide between lungs and the blood, this is also correct. Then next, transport of gases by blood, oxygen and carbon dioxide, this is correct. Uptake of carbon dioxide by the cells for various activities, அப்படின் போட்டுருக்காங்க. Uptake of oxygen by the cells for various activities. So, wrong statement அப்படின்னா, this is the incorrect statement. So, question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேட்டிருக்காங்க. நாட் அ ஸ்டெப் இன் ரெஸ்பிரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 54th க்வெஸ்சன். விச் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் இஸ் சிமிலர் டு ஸ்பைரக்கல் ஆஃப் காக்ரோச், இஸ் அ டைரக்ட் க்வெஸ்சன். த கரெக்ட் ஆன்சர் இஸ் நாஸ்ட்ரில். ஏன்னா ஸ்பைரக்கல் மூலமாக தான் வந்து ஏர் என்டர் ஆகும் காக்ரோச்சில், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில். அதனால் நாஸ்ட்ரில் மூலமாக தான் நமக்கு ஹியூமனில் என்ன ஆகும் அப்படின்னா ஏர் என்டர் ஆகும். ஸோ நாஸ்ட்ரில் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 55th க்வெஸ்சன். டியூரிங் எக்ஸ்பிரேஷன், இந்த கொஸ்டினில் பாருங்கள், தெர் இஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயஃப்ரம் அண்ட் இன்டர்னல் சாரி இன்டர்காஸ்டல் மசில். ரிலாக்ஸேஷன் ஆஃப் டயஃப்ரம் ஓகே. ஸோ இன்டர்காஸ்டல் மசில்ஸும் டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகாது, பிகாஸ் இன்டர்காஸ்டல் மசில் தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் இன்டர்காஸ்டல் மசில், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்னு சொல்கிறோம். ஸோ ஏ ஹோலில் வைப்போம். பி, தெர் இஸ் அ கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம் அண்ட் இன்டர்காஸ்டல் மசில், தென் நெவர் பி அ கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம். கண்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ரம்னாலே அது இன்ஸ்பிரேஷனில் தான் நடக்கும், காற்றை உள்வாங்கி கொள்ளும்போது தான் நடக்கும். Diaphragm contract but internal intercostal muscle relax, no. So diaphragm relax, this is correct, but internal intercostal muscle constant அப்படின் போட்டிருக்காங்க. I think there is a mistake in question. அதனால் D is the correct answer. Instead of constant என்ன வரணும் அப்படின்னா contract அப்படின்னு வரணும். So இந்த questionல என்ன அப்படின்னா contract, இந்த constant எடுத்துட்டு contract அப்படின்னு வரணும். So, diaphragm relax but internal intercostal muscle
ஸ்கண்ட்ராக்ட் அப்படின்னு வந்தால் திஸ் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ யூ கேன் செக் வித் த கீ ஆல்சோ, பட் தெர் இஸ் தெர் டெஃபினெட்லி பி அ மிஸ்டேக் இன் திஸ் கொஸ்டின். ஓகே, 56th கொஸ்டின், லெட் அஸ் கோ த்ரூ. நார்மல் பிரீத்திங் ரேட் இன் ஹியூமன், டைரக்ட் கொஸ்டின். 100 பர் மினிட் கிடையாது, 12 பர் மினிட், 38 to 40 பர் மினிட் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா 38 to 40 பர் மினிட் அண்ட் தென் 60 பர் மினிட் போட்டிருக்காங்க. த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 12 to 20 பர் மினிட். 12 to 20 பர் மினிட் அப்படின்னா ஹியர் த 12 பர் மினிட் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், 57th கொஸ்டின், ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் கண்டெயின்ட் இன் சம் மொலஸ்கன்ஸ். ஹியர் ஆல்சோ த மிஸ்டேக் இன் த கொஸ்டின், மொலஸ்கன்ஸ் இந்த பிளாஸ்மா ஃபார் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். மொலஸ்காவில் என்ன இருக்கும் அப்படின்னா பிளட்டில் வந்து ப்ளூ கலர் பிக்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஹீமோசயனின். இந்த ஆன்சரை பார்த்தோன்னே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் திஸ் கொஸ்டின். ஹீமோசயனின் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். குளோரோக்ரோரின் க்ரீன், பிலிரியூபின்னா வந்து அந்த எல்லோ கலர் பிக்மெண்ட், லிவரில் இருக்கிறது ஹீமோக்ளோபின்னா ரெட் கலர். ஹீமோசயனின் தான் இங்கே ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீமோசயனின் இந்த மாதிரி டெக்னிக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ 58th கொஸ்டின் பாருங்கள். The largest amount of carbon dioxide is transported by the blood as. அது என்ன இருக்கும் அப்படின்னா பைகார்பனேட் அயான்ஸ் இன் கார்பன் டை ஆக்சைட் இன் பிளாஸ்மா கொடுத்துருக்காங்க. பைகார்பனேட் இன் த பிளாஸ்மா கொடுத்துருக்காங்க. பைகார்பனேட் அயான்ஸ் இன் பிளாஸ்மா கொடுத்துருக்காங்க. பைகார்பனேட் அயான்ஸ் இன் தி எரைத்ரோசைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்டட் பை த பிளட் வந்து என்ன அப்படின்னா பைகார்பனேட் அயான்ஸ் இன் பிளாஸ்மா தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் போர் எஃபெக்ட் மூலமாக என்ன ஆகும்னா பைகோ குளோரைடு ஷிஃப்ட்னு ஒன்று நடக்கும். அதில் குளோரின் உள்ளே போகும், பைகார்பனேட் அயன் இறுதி கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் அது கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை த பிளட் ஆஸ் பைகார்பனேட் அயான்ஸ் இன் பிளாஸ்மா. பிளாஸ்மாலேருந்து எங்கே வருது அப்படின்னா அந்த பைகார்பனேட் அயன் கார்பன் டை ஆக்சைடாக மாறி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வெளியில் போகுது. So C is the correct answer. Even இது வந்து சிபிஎஸ்சியில் கிடையாது, பட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கில் வந்து இது ரொம்ப டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆஸ்கிங், திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்கிங் நீட் ஆல்சோ. நெக்ஸ்ட், 59th கொஸ்டின், அமௌண்ட் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்டு ஆர் எக்ஸ்பயர்ட் இன் ஈச் நார்மல் பிரெத் பை மேன் இஸ் கால்டு டைடல் வால்யூம் 500 ml. ஸோ மூமெண்ட் ஆஃப் ஏர் இன் அண்ட் அவுட் பை நார்மல் பிரீத் வந்து என்ன அப்படின்னா டைடல் வால்யூம். இந்த ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடிய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், அசர்ஷன் ரீசன், 60th கொஸ்டின், இஃப் தெர் இஸ் நோ ட்ரக்கியா இட் வில் கொலா, நோ ஏர் இன் ட்ரக்கியா இட் வில் கொலாப்ஸ். ட்ரக்கியா இஸ் வித்தவுட் கார்ட்லேஜினஸ் ரிங். அசர்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் தெர் இஸ் நோ ஏர் இன் ட்ரக்கியா இட் வில் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரக்கியா நெவர் கொலாப்ஸ் பிகாஸ் இட் இஸ் சரவுண்டட் பை கார்ட்லேஜினஸ் ரிங். ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொண்டையில் வரி 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 வரியாக இருக்கும் அந்த இது என்ன அப்படின்னா திஸ் இஸ் கால்டு கார்ட்லேஜினஸ் ரிங். இட் ப்ரிவென்ஸ் ட்ரக்கியா ஃப்ரம் கொலாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரக்கியா இஸ் வித்தவுட் கார்ட்லேஜினஸ் ரிங் இஸ் ராங். அசர்ஷன் இஸ் ஆல்சோ ராங், ரீசன் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆப்ஷன் இஸ் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ஆர் ஆல் த டிஸ்கஷன்ஸ் அபவுட் கொஸ்டின்ஸ் ஃபார் டெஸ்ட் சீரீஸ் 8 ரிலீஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ எப்போவுமே ஒரு ஆன்சர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஆன்சர் ரைட் அப்படின்னா ஒய் ஆல் ரெஸ்ட் ஆஃப் தி 3 ஆன்சர்ஸ் ஆர் ராங் அப்படிங்கிறது வந்து, ஏன் மற்ற 3 ஆன்சரும் தப்பு அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை பண்ணி படிக்கணும், படித்து கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் அனதர் டெஸ்ட் சீரீஸ். Thank you.